ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு தீப் டு நியூரான் டெக் அகாடமி நம்ம முன்னால் ரிலீஸ் பண்ண வீடியோவில் மொமெண்டம்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பெட்டராக புரியும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா மொமெண்டம் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அனுப்ப உதவி பண்ணுது இதை ஒரு ஃபுட்பாலும் பேஸ்பாலும் த்ரோ பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருந்தோம் அந்த எக்ஸாம்பிள் இருந்து நமக்கு தெளிவா புரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு ஆப்ஜெக்ட்டோட மொமெண்டம் அப்படின்றது ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக உதவியா இருக்கும் மொமெண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இந்த ரெண்டு விஷயத்த சேர்ந்ததா தான் இருக்கும் மொமெண்டமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா P ஈக்குவல் டு எம் இன்டு வி அந்த மொமெண்டம் வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு மொமெண்டம் அப்படின்றது மாஸ் வெலாசிட்டி இது ரெண்டு சேர்ந்தாதான் கிரியேட் ஆகும்னு சொன்னா லைட்ல மாசே இல்ல அப்புறம் எப்படி மொமெண்டம் கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அதோட ஆன்சர் பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லைட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன பார்ட்டிகல் இது போட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் மூலமா ஆன ஒரு விஷயம் இந்த மூணு பார்ட்டிகல்ஸ் தான் இந்த மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு உதவி பண்ணுது இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா பிசிக்ஸ்ல ரெண்டு முக்கியமான நம்ம கண்டுபிடிச்சவர் சார் ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் இந்த நியூட்டானியன் பிசிக்ஸ் இந்த பூமி ஆர் நிலா இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி பேசக்கூடியது எங்க புவியீர்ப்பு விசை இருக்கோ அங்க இருக்கக்கூடிய திங்ஸை பத்தி பேசுறது தான் இந்த நியூட்டோனியன் பிசிக்ஸ் இதுவே இந்த பூமிக்கு வெளியில அதாவது ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் படிக்கிறது பேரு தான் குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல நிறைய விஷயத்தை கொண்டு வந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்றவர் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் அதாவது ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆன ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி காந்த சக்திகள் அப்படின்லாம் சொல்லலாம் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா லைட் அப்படின்றது ஸ்பேஸை தாண்டி வர ஒரு விஷயம் சன்னிலிருந்து ஒரு வர ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்போ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய நியூட்டானியன் ஃபிசிக்ஸை பற்றி எடுக்காமல் ஸ்பேஸ் தாண்டி இருக்கிறனால குவாண்டம் ஃபிசிக்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் எப்படி மொமெண்டம் ஒர்க் ஆகும் அதை தான் வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கணும் நம்ம முதலே பார்த்தோம் லைட் அப்படிங்கிறது ஃபோட்டான் எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல் மூலமாக கிரியேட் ஆச்சு அப்படின்னு இந்த எல்லா பார்ட்டிகல்ஸ் ஃபோட்டான் அப்படின்னு ஒரு பார்ட்டிகல் இருக்கு அதுதான் இந்த லைட்டுக்கு மொமெண்டம் உருவாக்கி கொடுக்குது எயின்ஸ்டீனோட தியரி படி பார்த்தோம்னா என்னதான் ஃபோட்டானுக்கு மாஸ் இல்லைன்னாலும் அதனால சில எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியுது அதனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ ஈக்வல் பி இன்டு சி இதில் P அப்படிங்கர்து மொமண்டமையும் C அப்படிங்கர்து லைட்டோட ஸ்பீடையும் குறிக்குது இப்போ இந்த equation கொஞ்ச மாத்தி எழுதுவோம் P equal to E by C இப்ப நமக்கு மொமண்டம் ரெண்டு equation இருக்கு Newtonian physics படி பாத்தோனா P equal to M into V Quantum physicsல இருந்து பாத்தோனா P equal to E by C So, ஒரு முடிவா இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா லைட்டுக்கு என்னதான் மாஸ் இல்லைனாலும் அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலான ஃபோட்டோன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறனால அந்த எனர்ஜி மூலமாக அந்த லைட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மொமெண்டமோட மூவ் ஆகுது இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற புது வீடியோஸ்க்கு உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கற கூகுள் ஃபார்மில் போஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம்